நண்பர்களே வணக்கம். நான் உங்கள் குரல் அமிர்தன். குரல் கற்போம் காணொளியில் வெற்றி குரல் 8. நாம் இன்று காணப்போகும் குரல் ஒருமையில் அமைபோல் ஐந்தடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமா புடைத்து. குரல் எண் 126. ஒரு பிறவியில் ஒருவன் ஆமைபோல் ஐம்புலன்களையும் அடக்க வல்லவனாயின் அப்படி அடக்கும் திறம் அவனுக்கு 7 பிறவிகளிலும் எளிதில் கிடைக்கும் பாதுகாப்பினை உடையதாக இருக்கும். ஆமை தனக்கு ஆபத்து வருகிறது என்றவுடன் தன்னை காத்து கொள்வது போல் ஐம்பொறிகளையும், அதாவது மெய், வாய், கண், மூக்கு, செவி, ஐம்பொறிகளையும் அடக்க வல்லவனானால் அவனுக்கு 7 தலைமுறைக்கும் காவலரனாக விளங்கும். மிக சிறந்த குறட்பாவாக அடக்கமுடைமை என்கின்ற அதிகாரத்திலே திருவள்ளுவர் இந்த குறளை எடுத்தாளுகிறார். கடற்கரையோரம் ஒரு ஆமை மெதுவாக சென்று கொண்டிருக்கிறது. அப்பொழுது கடற்பறவை தாழ்வாக அதன் அருகே வருகிறது. தனக்கு ஆபத்து ஏற்பட போகிறது என்ற அந்த கன நேரத்தில் தன் 4 கால்களை மற்றும் தலையை ஒரே நேரத்தில் உள்ளிழுத்து கொண்டு தன்னுடைய ஓட்டிற்குள் அடக்கி ஆடாமல் அசையாமல் இருக்கிறது. ஒரு பாதுகாப்பு கேடயமாக அதன் முதுகில் உள்ள ஓடே தன்னை காத்து கொள்கிறது. அதுபோல காட்டு விலங்குகள், முள்ளம்பன்றி, அதுபோல் சென்னாய் போன்ற எதுவாக இருந்தாலும் ஆமை தன்னுடைய 4 காலையும் தலையும் ஒரு சேர உள்ளிழுத்துக்கும். அது ஐம்பொறிகள் அப்படி உள்ளிழுத்து கொண்டு தன்னை காப்பாற்றிக்கொள்ளும். இது அரிய செய்தியை மிக சிறப்பான இடத்திலே வள்ளுவர் அதை புகுத்தியிருக்கிறார். நண்பர்களே, கடல் ஆமைகளை பற்றி சில தகவல்கள் நான் கூறுகிறேன். கடல் ஆமைகள் கூட்டமாக வாழும் தன்மையுடையது. பெரும்பாலான ஆமைகள் கடலிலும் கடற்கரையும்தான் வாழும். தண்ணீரில் உள்ள மீன்கள் கரைக்கு வந்தால் அவ்வளவுதான். ஆனால் ஆமை நீரிலும் வாழும், நிலத்திலும் வாழும் தன்மையுடையது. கடல் ஆமை 150 ஆண்டுகள் வாழும். இன்னும் சொல்லப்போனால் சில ஒரு அரிய வகை ஆமைகள் 300 ஆண்டுகள் கூட வாழும். ஆமைகள் கூட்டமாக 1000 கிலோமீட்டர் பயணிக்கும். அதன் பின்னர் அமைதியான கடற்கரை இரவு நேரத்தில் இலைப்பாரி கடற்கரையிலிருந்து 1 கிலோமீட்டர் தள்ளி தான் கருத்தரித்த அந்த முட்டையை தன் அழகால் 2.5 அடி அகலம் ஆழத்தில் நோண்டி, உள்புறம் வந்து மிகப்பெரிய அகலமான ஒரு குழியை நோண்டி அந்த உட்புறம் சுற்றளவுடன் ஒரே நேரத்தில் 100 கணக்கான முட்டைகளிடும். கடல் ஆமைக்கு மாபெரும் நினைவாற்றல் உண்டு. எத்தனை 1000 கிலோமீட்டர் பயணித்தாலும் வழக்கமாக எந்த இடத்தில் முட்டையிட்டு செல்கிறதோ அதே இடத்துல தான் மீண்டும் வந்து முட்டையிடும். ஒரு அதிசய காட்சி ஒன்று நிகழ்ந்தது மாலத்தீவில். மாலத்தீவு அருகே மாஃபூர் தீவு பகுதியில் 2200 மீட்டர் நீளத்தில் கடற்கரை விமான ஓடுதலை பாதம் கட்டிட்டாங்க. அப்போ குறிப்பிட்ட நாளில் 100 கணக்கான ஆமைகள் அந்த இடத்த நோக்கி வந்து அங்கே திக்கு முக்காடுதுங்க. எல்லாம் பார்க்குறேன்னு இவ்வளோ ஆமை வந்து ஒரே இடத்துல வந்து குவியுதுன்னு பார்த்தால், அவர் ஆராய்ச்சியாளர்களை கேட்டால் அந்த இடம் ஆமைகள் முட்டையிடுகின்ற இடம் என்று அந்த அரிய உண்மையை தெரிய வருகிறது. இப்போ கடலாமையின் நினைவுத்திறன் கண்டு அதிசயிக்கிறார்கள் கடல் ஆராய்ச்சியாளர்கள். பண்டைய காலத்தில் ஆமைகளின் வழித்தடத்தை பின்பற்றி தான் நாடுகளை கண்டுபிடித்தனர். அயல்நாடு வணிகத்திற்கு நாவல்னால் கப்பல் மூலம் பயணம் செய்து கடலாமையே கலங்கரை விளக்கமாக திகழ்ந்தது என்பது ஒரு வரலாற்று உண்மை. திருவள்ளுவர் அடக்கமுடைமை என்கிற அதிகாரத்தில் சிறந்த குறளாக ஒருமையில் ஆமை போல் ஐந்தடக்கல் என்கிறார். அடக்கம் என்பது ஐம்புலன்களையும் வேண்டிய பொழுது தொழில் செய்யவிட்டு
வேண்டாத போது ஆற்றலுடன் அடங்கியிருப்பது. அவ்வாறு அடக்கும் வல்லமையை பெற்றால் அது எழுமைக்கும் நல்ல பாதுகாப்பாக இருக்கும் என்று இக்குறள் உணர்த்துகிறது. ஐம்புலன் அடக்கம் எங்கிருந்து தொடங்க வேண்டும்? மாணவ பருவத்திலிருந்தே தொடங்க வேண்டும். மெய், வாய், கண், மூக்கு, செவி ஆகிய ஐம்பொறிகளையும் அடக்கும் பயிற்சி முறையினை யோகா என்கின்ற சிறந்த பயிற்சி முறை நமக்கு நல்ல பயனை தருகிறது. மனவடக்கம் யார் யாருக்கு அவசியம் தேவை? முன்னேற்றம் காண துடிக்கும் ஒவ்வொரு சாதனையாளருக்கும் ஐம்புலன் அடக்கம் தேவை என்பதை உணர்ந்துதான் சரியான உவமையை கொணர்ந்துள்ளார் நம் பேராசான் திருவள்ளுவர். மனதை அடக்காமல் அலையவிட்டால் ஏற்றம் ஏற்படாது என்பதை நாம் உணர வேண்டும். எனவே வாழ்வில் முன்னேற நினைக்கும் ஒவ்வொருவரும் ஐம்புலன் அடக்கம் தேவை. நம் தேசத்தந்தை அண்ணல் காந்தியடிகளின் சபர்மதி ஆசிரமத்தில் மூன்று குரங்கு பொம்மைகளை காணலாம். அம்மூன்று குரங்கு பொம்மைகள் கூறும் செய்தி என்ன? தீயவற்றை பார்க்காதே, தீயவற்றை பேசாதே, தீயவற்றை கேட்காதே என்பதுதானே என்கிற அந்த சிந்தனையை குரங்குகள் மூலம் காட்சிப்படுத்தினார் அண்ணல் காந்தியடிகள். அதனாலன்றோ அண்ணல் காந்தியடிகள் அடக்கத்தின் திருவுருவமாய் திகழ்ந்தார். எனவே நண்பர்களே, மன அடக்கத்துடன் மன ஓர்மையுடன் ஐம்பொறிகளை அடக்குவோம், அரிய பல சாதனை படைப்போம். ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமாப்புடைத்து. நன்றி, வணக்கம்.